Hello, madam. Please sit. உங்க முன்னாடி ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கு. எஸ் மேம். நந்தினி அண்ட் சந்துரு கேஸ் டீடைல்ஸ் இருக்கு. ஏன் அனாலிசிஸ் படி ரெண்டு கேசஸ்க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அந்த சிமிலாரிட்டிஸ் என்னன்னு மார்க் பண்ணுவோம், கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிப்போம். எஸ் மேடம். ஜூன் 5th நமக்கு நந்தினியோட பாடி டி நகர்ல கிடைச்சது. அதே மாதிரி ஜூன் 6th சந்திரோட பாடி நமக்கு அசோக் நகர்ல கிடைச்சது. முக்கியமா அவங்க கொலை ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கிட்னாப் ஆயிருக்காங்க, அண்ட் தட் டூ அவங்க வீட்லயே. ராஜீவ், விஷ்ணு, ரிப்போர்ட்ஸ்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஓகே மேடம். நம்பர் 1, குளோரோஃபார்ம். மேடம், நந்தினி வீட்ல பாயிண்ட் நம்பர் 5ல குளோரோஃபார்ம் ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு. மேம், சந்திரு வீட்ல பாயிண்ட் நம்பர் 3ல குளோரோஃபார்ம் ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு மேம். ராஜீவ், உங்ககிட்ட இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிங்க. எஸ் மேடம். மேடம், ரிப்போர்ட் படி ஆளோட மண்டையில இரும்பு ராடல வச்சிருக்காங்க. அந்த ஆள் அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்ததா எழுதிருக்காங்க மேடம். மேம், இதுலயும் அப்படிதான் எழுதிருக்காங்க மேம். இந்த ரெண்டு கேஸ்லயும் கொலைகார குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி இரும்பு ராடால மண்டையில பலம் அடிச்சிருக்கான். அதால மட்டும் அன்கான்சியஸ் ஆக மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொலைகாரம் ஃபர்ஸ்ட் குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கான். அவங்க அன்கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கான். வெறும் ராட் ஆர் குளோரோஃபார்ம் அவன் ஆயுதமா பயன்படுத்தல. அதுக்கு முன்னாடி அவங்கள பயப்படுத்தியிருக்கான். இதுக்கு அவன் யூஸ் பண்ண வெல் ட்ரெயின்டு வெப்பன் தான் பாயிண்ட் நம்பர் 2, டாக். மேடம், பாயிண்ட் நம்பர் 4ல நந்தினி வீட்டில் செலவாக கிடைச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 2ல சந்திரு வீட்டில் அந்த நாயோட முடி கிடைச்சிருக்கு மேம். அதோட டிஎன்ஏ ரிப்போர்ட் மேம். சேம் டிஎன்ஏ மேடம். So it's clear, it's the same dog. இந்த ரெண்டு கொலையும் பண்ணியிருக்கிறது ஒருத்தன் தான். ஆனால் அவன் டாக ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருக்கான்னா, ஒன்று அவன் ஃபிசிக்கலி வீக்காக இருக்கணும், இல்லைனா அவங்கள மென்டலி வீக் ஆக்கிறதுக்கு டாகை யூஸ் பண்ணியிருக்கணும். அக்கார்டிங் டு மீ, இவன் விக்டிம்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கான். தட் இஸ் அவங்க வீட்டிலேருந்து எப்போ கிளம்புறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, மறுபடியும் எப்போ வராங்கன்னு நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கான். அவன் பிளான் படி நைட்டு 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அவங்கள கிட்னாப் பண்ணி 6 hours சிவியர் டார்ச்சர் பண்ணி அவங்க பாடியை நீட்டாக பேக் பண்ணி ஒரு வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கான். இதே மாதிரி நந்தினியை கிட்னாப் பண்ணி அவள் பாடியை போட்டிருக்கிறது சந்துரு வீட்டுக்கு முன்னாடி. பட் சந்துருவை கிட்னாப் பண்ணி அவன் நந்தினி கொலை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவளை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சந்துருவையும் அப்சர்வ் பண்ணியிருக்கான். இப்போ மூணாவதா கொலை செய்ய போறவனையும் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பான். அது யாருன்னு கண்டுபிடிச்சா கொலைகாரன் ஆட்டோமேட்டிக்காக மாட்டுவான். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? விஷ்ணு, சந்துரு அண்ட் நந்தினி ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனலி டாக்டர்ஸ் அண்ட் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்ஸ். ஸோ மூணாவதா கொலை ஆக போறவனும் கண்டிப்பா டாக்டரா தான் இருப்பான். பட் இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சிட்டியில அந்த கிரிமினலை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நமக்கு நந்தினியோட பாடி டி நகர்ல கிடைச்சது, அதுவும் சந்துரு வீட்டுக்கு எதிரில். சந்துரு பாடி கிடைச்சது அசோக் நகர்ல, ஒரு வீட்டு பக்கத்துல. அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னு நம்ம ராஜி கொடுக்கற இன்ஃபர்மேஷன்ல தான் உங்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர். சொல்லுங்க ராஜீவ். மேடம், விசாரிச்சு பார்த்ததுல லாயர் லட்சுமணன் தான் அந்த வீட்டில் குடியிருக்காரு. எதிர் வீட்டில் விசாரிச்சிங்களா? விசாரிச்ச மேடம். விசாரிச்சதுல அரவிந்த்னு சொல்லி ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தங்க இருக்காரு. அவர் இப்போ எங்க இருக்காரு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு மேடம். ராஜீவ், இமிடியேட்டா டாக்டர் அரவிந்த்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். அப்படியே ஹாஸ்பிடல் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணி வைங்க. எஸ் மேடம். எட்வின், ரெண்டு கேஸுக்கும் சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் கொண்டு வாங்க.